ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஈஸியான கேரட் தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் தோசை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை மாவு எடுத்து ஒரு ரவுண்டாக ஒரு தோசை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் இருக்கு இல்லையா, வெங்காயம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி பரவலாக போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி நான் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பரவலாக போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டு துருவி எடுத்திருக்கேன்னா அதே மாதிரி துருவி போட்டுருங்க, பரவலாக போட்டு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கேரட் இந்த மாதிரி நிறைய போட்டுருங்க, அப்போ தான் கேரட் தோசை சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பொடி இருக்கும் இல்லையா, அது வந்து பரவலாக போட்டு விட்டுருங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பரவலாக போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து ஆயில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு விட்டுருங்க. நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடு நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தோசாக்கு நான் சைடிஷாக சிக்கன் கிரேவி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் எல்லோரும். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.